ஏஆர் ரஹ்மான் உங்க மனைவி குறித்த அந்த ட்விட் வந்து தேவைதானா? அது கண்டிப்பா அது போட்டே ஆயிருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, நம்பர் ஒன், எந்த ட்வீட்டுமே தேவையான்னு கேட்டீங்கன்னா ட்வீட்டே தேவையில்லை, ட்விட்டரே தேவையில்லை. நாம கமெண்ட் ஏதாவது கருத்து சொல்லணும்னா கருத்து சொல்லுமே, எதுவுமே தேவையா அப்படிங்கிற கேள்விக்குள்ள நம்ம நுழைய வேணாம். நம்ம ஒரு நாளுக்கு 1000 விஷயங்களை டிஸ்கஸ் பண்றோம், அதுல ஒரு விஷயம் இது. இந்த ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு ஒரு பரபரப்பான பேசு பொருளா இருக்குது. பட் ரஹ்மான் சாரை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஒரு செல்ல செருக்கு இருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா ரோஜா வெளியான நாள்லேருந்து, அதுக்கு முன்னாடி லியோ காஃபி ஆட் டைம்லேருந்துன்னு கூட சொல்லலாம், அவருடைய ஒரு அதிதீவிர ரசிகை. நாங்கள்லாம் வந்து அந்த ரஹ்மான் ஜென்ரேஷன், ரைட்? ஸோ அதிதீவிர ரசிகை. பிபிசி மாஸ்டர் மைண்டில் என்னுடைய செமிஃபைனல் டாப்பிக்கே வந்து ஏஆர் ரஹ்மான் தான். ஸோ என்னை விட ரஹ்மான் சாரை பற்றி யாருக்கு தெரியும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு செருக்கு கூட எனக்கு உண்டு.